நவம்பர் 8ஆம் தேதி திடீரென்று தனி மனிதனாக இந்த நாட்டினுடைய பிரதமர் 1500 அந்த மதிப்புடைய பெருமதிப்புடைய நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பதாகவும் தீவிரவாதிகளுக்கு போகிற பணத்தை தடுப்பதாகவும் காரண காரியங்களை சொன்னார். அந்த காலத்தில் மக்கள் பட்ட அவதியை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் திரு மோடி அவர்கள் விடுப்பு எழுத்தாவது வாக்களியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். வாட்ஸ்அப்பிலே நம்முடைய சகோதரர்கள் 500-1000 விடுப்பு எடுத்தோம், உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விடுப்பு எடுக்க மாட்டோமான்னு கேட்டிருக்கிறான். அற்புதமாக சிந்தித்து கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு கேட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சரையும் தேசத்தினுடைய பிரதமரையும் கேட்பதெல்லாம், எல்லாரும் ஒரு 2000 ரூபாய் நோட்டை மாத்துறதுக்கு கால் கடுக்க நின்று கொண்டிருந்த காலத்தில் 600 கோடி ரூபாய்க்கு சேகர் ரெட்டி கிட்ட மட்டும் எப்படி 2000 ரூபாய் நோட்டு வந்தது? இன்னைய வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்பட்டதா? அது என்ன பிஜேபி பணமா? யாருடைய பணம் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கு. எதிர்காலத்தில் மாறுகிற அரசியல், மாறுகிற அரசாங்கம், இதை பொதுமக்களுக்கு விசாரணை மூலம் தெரிவிப்போம் என்பதையும் சொல்லிக்கொண்டு வந்தோம்.